सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते वेल्वेल्मुरुहा वेल्मुरुहणकरहरोगरा அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். தினம் தினம் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப ரசித்து பார்த்து அவங்களுடைய தெரிந்தவர்களுக்கும் இதை எடுத்து சொல்கிறது உண்டு, இதை ஷேர் பண்ணி விடுறது உண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிரத்யேகமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், எதற்காக இதுனா சம்பாத்தியத்துக்காக. அந்த சம்பாத்தியத்தை நாம் குழந்தைகளுக்கும் வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் கொடுத்து மீதியை சேமித்து வைக்கிறதுக்கு இருக்கும். எங்கே சார் சேமிக்கிறது? இந்த சம்பாத்தியம்னு சொன்னால் தான் சார் ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. அப்போ பாருங்கள், நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த பொருளாதாரங்கிற பிரச்சனை. பொருள் ஆதாரம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பெரிய துன்பமாக இருக்குது சார். வீட்டில் டிவி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஆனால் இதை கட்டக்கூடியதுக்கு பணம் வேணும்ல சார். அதை வர்றது சில பேருக்கு பார்த்துட்டேன்னா இந்த மாத கடைசி வந்தாலே பயம் வந்துடும், ஏன்னா எப்படி சார் சமாளிக்க போகிறேன்னு. சில பேருக்கு பார்த்துட்டேன்னா ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாந்தேதி வந்தால் பயம் வந்துடும், ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவா இவா எப்படி சார் நான் சம்பளத்தை கொடுக்க போகிறேன்னு. இப்போ ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பணம், பணம், பணம். பணத்தை உண்டாக்கக்கூடிய மனம் என்கிட்ட இருக்குது, ஆனால் பணம் இல்லையே அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். சரி, இப்போது நம்ம இதற்கு ஒரு தீர்வுகள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. எப்போவுமே ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடக்கூடியவர், இந்த ரன்னிங் ரேஸில் ஓடக்கூடியவர் தன்னை சுற்றிலும் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துட்டு நாம் எந்த அளவுக்கு திறமையாக இருக்குங்கிறது நம்மக்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். அப்போ தான் அந்த போட்டியில் கலந்துக்கணும். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே, இந்த ட்ரையிங் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, ஏன்னா ட்ரை பண்ண பார்க்கக்கூடிய வயசு பத்தாது நமக்கு. இப்போல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஓடி தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை. ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக வேணும். அதற்குண்டான கேரக்டர்ஸ் நம்மக்கிட்ட நிறையா வேணும். எப்போவுமே ஒன்று நம்மக்கிட்ட வருதுன்னா அந்த பொருளை வைத்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட வேணும். அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் நீங்கள் அதை வைத்து கொண்டால் அதனால் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒன் ஃபேஸ் இருக்கக்கூடிய சிங்கிள் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்களே கரண்ட்டில், அதில் வந்து ஒரு பெரிய மிஷினரிஸ் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அது வந்து பவர் கட் ஆகிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஃபியூஸ் போயிடும், ஏன்னா அதோடைய கெப்பாசிட்டி அதில் இல்லை. கெப்பாசிட்டிக்கு மீறி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்மளால் தாங்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வளர்த்துக்கொள்ளணும், அதற்குண்டான கெப்பாசிட்டி, கான்ஃபிடென்ட், அடுத்தது அதை பற்றிய நாலேஜ் நமக்கு தேவை. ஸோ பணம் வருது, இந்த பணத்தை எப்படி நாம் கையாளணும் இன்றைக்கி, அதனால தான் ஃபினான்ஷியல் அட்வைசர்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஃபினான்ஸுக்காக ஒரு படிப்பே இருந்துருக்கு. பொருளாதாரம், எக்கனாமிக்கை வந்து ஒரு படிப்பாகவே, ஒரு சப்ஜெக்டாகவே வைத்திருக்காங்க. இன்றைக்கி எம்பிஏல ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதே போன்றி அதை பற்றிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பணத்தை பற்றி முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். பணம் எப்படி பெருகுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை பணமாக வைக்கிறது விசேஷமா, பணத்தை பெருக வைக்கிறது விசேஷமா, இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி நாம் உழைக்கிற உழைப்பை, இந்த உழைப்புக்கு இந்த வகுமானம், இப்போ நம்ம வந்து சம்பாத்தியம் வந்து சரியானதா அப்படிங்கிறத மனசில் வைக்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் வச்சுக்கோங்க. அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக நான் வரேன். உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து பலமாக இருக்கணும், இருக்கா இல்லையான்னு தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவான பிளேஸில் இருக்கான்னு தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. 2, 10, 11 இடத்துல நமக்கு சுக்கர பகவான் பலமாக இருக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட்டு 4 இடத்துல இருந்தாலும் ரொம்ப விசேஷம். அடுத்த பாயிண்ட் நம்ம வரோம். இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் வீக்காக இருக்குது, என்னை படைத்த இறைவன் என்னை காப்பாற்ற மாட்டாரா? கண்டிப்பாக காப்பாற்றுவார். நீங்கள் பாருங்கள், பணம் போடும்போது அட்லீஸ்ட் அதை வாங்கிறதுக்காவது நம்மக்கிட்ட கை வேணும் இல்லையா? அதனால தான் சொன்ன அந்த திறமையும் கெப்பாசிட்டியும் வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் நம்ம கொண்டு வரோம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிகாரம் இதுக்கு. அதாவது வீட்டில் வந்து செல்வத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது? எந்த தெய்வத்துக்கிட்ட இருக்குது? மகாலட்சுமி, குபேரர். அப்போ மகாலட்சுமி குபேரரை நாம் எப்படி வணங்க வேண்டும்? நெய் கொண்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். நெய் கொண்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். சுவாமி படத்தில் யந்திரத்தின் மூலமாக, தீபத்தின் மூலமாக இறைவனை நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும், அந்த இறைவனை வணங்க வேண்டும். அப்படி வணங்கி டெய்லி குங்கும அர்ச்சனை பண்ணணும். குங்குமம் இருக்கு இல்லையா, அந்த குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை செய்து மனதார வேண்டிக்கொள்ளும் பொழுது தான் அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டை உங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன்.
வீடு சுத்தமாக இருக்கணும், நீங்கள் உங்களை சுத்தமாக வச்சுக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் லக்ஷ்மி தேவி வருவாள். இதெல்லாம் செய்தும் மகாலட்சுமிக்காக வெயிட் பண்ணுறவா நிறைய பேர் இருப்பான். அப்போது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பாசிட்டிவ் திங்கிங் வேணும். எல்லாம் இருந்து நான் வந்து காலத்தில் 12:00 தான் எந்திரிப்பேன், என்னை தேடி பணம் வரும், எப்படி வரும், வராது. ஸோ நீங்கள் முதல்ல உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சில பழக்க வழக்கம், சம்பாத்தியத்துடைய டெக்னிக் உங்களுக்கு தெரியணும், விடாது உழைக்க தெரியணும். அந்த இடத்துல சோம்பேறித்தனத்தை விடணும், நான் ஜெயிச்சே ஆவங்கிற நம்பிக்கை வேணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த ஜெயிச்சுன்னு இருக்கிறவாகிட்ட உங்களுடைய பழக்கங்கள் வேணும். பாயிண்ட் நம்பர் 2. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் அதில் யோகம் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பூஜையை பண்ணணும். இந்த மூன்று விஷயம் சரியாக வரும்பொழுது நீங்கள் அடுத்த வருஷம் இதே நேரம் இதே நாளில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நான் அடுத்த வருஷம்னு சொன்னதை லேர்ன் அண்ட் ஏர்ன், இதை தெரிந்து கொண்டு சம்பாதியுங்கள். இதை தெரிந்து கொண்டு சம்பாதித்தால் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும், இந்த பூஜையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.